வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மா கோலமாய் விளைந்த மதி விருந்து மண்ணே பானையாய் இருப்பது போலவே என்னமாயிருப்பது இயற்கையாகும் விண்ணே மன்னனாற் போல் விதிமதியாய் மாறினும் மண்ணில் விண்ணடக்கம் போல் மதியினிலே விதி மண்ணே பானையாய் இருப்பது போலவே என்னமாயிருப்பது இயற்கையேயாகும் விண்ணே மன்னனோல் விதிமதியாய் மாறிடினும் மண்ணில் மின்னடுக்கம் போல் மதியினிலே வாழ்கையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது அவ்வகையில் மார்கழி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அன்று வின் மண் விதி மதி என்ற தலைப்பில் அவர்கள் பாடியுள்ள பாடல் விண் மண் விதி மதி மண்ணே பானையாய் இருப்பது போலவே எண்ணமாய் இருப்பது இயற்கையே ஆகும் விண்ணே மண் ஆனார்போல் விதி மதியாய் மாறினும் மண்ணில் வின் அடக்கம் போல் மதியினிலே விதியுள்ளது என்று பானையை செய்கிறோம் அப்படி என்றால் மண் தான் பானை என்ற உருவை அதை போலவே என்னமாய் இருக்கும் இந்த நிலைதான் இயற்கை என்று கூறியிருக்கிறார்கள் விதி மதி என்ற தெளிவை நாம் பெற வேண்டும் என்பதே இன்றைய பாடலின் நோக்கமாக இருக்கிறது அருவநிலை மாறாமல் ஆதிசக்தி அகண்டமாய் பூரணமாய் சுத்தவெளி என்கிற இயற்கையின் இறைநிலையின் தன்மை என்னவென்றால் அருபநிலை உருவம் என்று எதுவும் கிடையாது இந்த அருவநிலை அதாவது அருப நிலை மாறாமல் அதே இறைநிலை என்ற சுத்த சக்தி எப்படி இயங்க ஆரம்பிக்கிறது என்றால் அகண்டமாய் பூரணமாய் எல்லா இடத்திலும் பிரபஞ்சமாய் அதனுள்ளே உருவநிலை பலதா இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறு உருவநிலைகளில் தோற்ற உயிரினங்களாக பல்வேறு நிலைகளில் இயங்குகிறது அப்படி இயங்கும் இந்த பஞ்சபூதங்களாகட்டும் அணுவாகட்டும் தோற்ற பொருட்களாகட்டும் உயிரினங்களாகட்டும் அனைத்திலும் இந்த அரூப நிலையாகிய ஆதி சக்தி என்கிற இறைநிலை அரூபநிலையிலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அது அணு முதல் சராசரமாக பல்வேறு ரூப நிலை பலதாய் இருக்கிறது அதனுள் இதே அருபநிலை ஆதிசக்தியாக இருந்தாலும் ஊடுருவி நிற்கும் அதற்குள்ளே ஒவ்வொரு பொருட்களுக்குள்ளேயும் ஒளி ஒளியோடு இயக்க தத்துவங்களாகி அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற ஐந்து நிலைகளில் ஒவ்வொரு உருவங்களிலும் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது பஞ்சபூதமாக மாறி பின்பு கருவாகிறது கருவாகி ரச ரத்த சுழல ஞான கருவிகளாய் உணர்ச்சி நிலை அடைந்து உயிரினங்களாகிறது அந்த உயிரினங்களில் உயிரோட்டம் நடைபெறுவதற்கு ஏதுவாக ரசமாக இயங்குகிறது இரத்த சுழலாக இரத்த ஓட்டமாக இயங்குகிறது பின்பு ஞான கருவிகளாக ஐம்புலன்களாக இயங்கும் பொழுது அது உணர்ச்சி நிலையை அடைகிறது போ ஆதிசக்தி என்கிற அந்த சுத்த வெளி இறை நிலை அருபநிலையாக இயங்கி அணுவிலிருந்து அண்ட சராசரமாகி பல்வேறு தோற்றப் பொருட்களாகி பஞ்சபூதங்களாகி உயிரினங்களாகி வரும்பொழுது அதே அரூப நிலையில்தான் ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் அது இருக்கிறது அப்படி இருந்தாலும் அது இயங்கும் பொழுது உணர்ச்சி நிலை அடைகிறது அப்படி உணர்ச்சி நிலை அடையும் பொழுது இருவிதமாய் பேதித்து நின்றது அங்கே இதுவரையில் அத்துவிதமான சக்தி இந்த உணர்ச்சி நிலை வருவதற்கு முன் வரையில் இந்த அத்துவிதமான சக்தி அப்படின்னா இரண்டு வழிகளில் நாம் பொருள் கொள்ளலாம் சுத்த வழி என்கிற அத் அந்த அரூப நிலை ரூப நிலைக்கு மாறி அண்ட சராசரமாகி அனைத்தையும் தன்னுள் உருப நிலையாக கொண்டுள்ளது என்ற அந்த ஆற்றலையும் அ துவிதம் என்று இரண்டல்ல ஒன்று அதாவது அரூப இறைநிலையும் தோற்றப் பொருட்களாகிய ரூபநிலையும் நிலையும் இரண்டிலும் இருப்பது இறைநிலை இரண்டும் ஒன்று என்றும் பொருட்கொள்ளலாம் இந்த நிலையாகிய இறைநிலை ஒவ்வொரு நிலையிலும் இயங்கிக் கொண்டிருந்து மனிதருள் உணர்ச்சி நிலைக்கு வரும்பொழுது அது இரு விதமாக பேதித்து நிற்கிறது அதாவது விதி என்றும் மதி என்றும் நிற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கையாக நடப்பது இந்த இறைநிலையின் தன்மாற்றம் ஒவ்வொன்றும் இயற்கை விதிக்கு உட்பட்டு நடக்கிறது அது விதி என்றும் அந்த இயற்கையை மனிதன் உணர்ச்சி நிலையில் இருந்து மனிதனுக்குள் அறிவாக இயங்கி கொண்டிருக்கும் அந்த இறைநிலையை பயன்படுத்தி அதே இயற்கையை தன் அறிவால் மாற்றி அமைப்பதற்கும் பயன்படுத்தி கொள்வதற்கும் மதி என்று கூறியிருக்கிறார்கள் அதற்கு ஒரு உதாரணத்தையும் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு கல்லை நீ எடுத்து தூர வீச உண்டாகும் இருவிதமாம் இயக்கம் அங்கே இருக்குகிறது விதி கல்லை பூமி நோக்கி எதிர்த்தோடும் போது மதியின் ஆற்றலாலே பார்க்கின்றோம் அது செல்லும் வேகம் குன்ற படிப்படியாய் கீழ் இறங்கி பூமி சேர போர்க்கோளம் போல் விதியும் மதியும் அங்கே புரிகின்ற போட்டிகளின் முடிவைப் பாரீர் அப்படின்னு சொல்றார் எந்த ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டாலும் அது கீழே விழும் என்பது விதி அதான் இயற்கை விதி அது இயற்கையான செயல்பாடு ஆனால் மனித அறிவு தன் ஆற்றலை உபயோகித்து அறிவை உபயோகித்து எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக மேலே தூக்கி எறுகிறானோ அந்த வேகத்தை பொறுத்து இந்த கல் கீழ்நோக்கி வருவதை விடுத்து போட்டியிட்டு எதிர்நோக்கி இயற்கையை எதிர்நோக்கி கீழே வர வேண்டிய கல் மேலே தூக்கி போட்டால் கீழே வர வேண்டியது விதி அந்த மனிதனின் வேகத்திற்கு ஏற்ப அந்த கல் இயற்கையை எதிர்த்து மேலே செல்கிறது பின்பு அந்த வேகத்திற்கு ஏற்ப அவ்வளவு தூரம் சென்று அந்த வேகம் குறைய குறைய எவ்வளவு வேகம் இருக்கிறதோ அவ்வளவு வேகம் அது மேலே சென்று கொண்டிருக்கும் அந்த மேகம் குறைய குறைய இயற்கையின் விதிப்படி அது கீழே வரும் ஆக விதி இயற்கையாக இயங்குவது மதி என்பது அதை எதிர்த்து செயல்புரிவது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல் இயற்கையின் உச்சநிலையாக உள்ள எண்ணத்தை பயன்படுத்தி நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க அததான் இங்கே மகிழ்ச்சி எண்ணமாக இருப்பது இயற்கையே ஆகும் மண்ணே பானையாக இருப்பது போலவே மண் எப்படி பானையாக இருக்கோ அதே மாதிரி எண்ணம் தான் இயற்கையாக இறைநிலையாக இருக்கிறது இயற்கையின் உச்ச நிலையாகிய எண்ணத்தை பண்படுத்தி அது எண்ணம் தான் இயற்கையின் மிக உச்சமான நிலை அந்த எண்ணம் இதை பயன்படுத்தி தான் நம்ம எதையுமே இறையையே உணர முடியும் இப்போ அந்த இறை எண்ணத்தை பயன்படுத்தி நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணோம் இயற்கை என்ற விதி இரண்டும் அந்த அறிவு என்ற மதி இரண்டும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதேதான் விண்ணே மண்ணானார் போல் எப்படி ஒரு விண்தாம் இறைத்துகளின் கூட்டு விண் இந்த விண் எப்படி மண்ணாக மாறியதோ இறைத்துகளின் கூட்டு விண் விண்களின் கூட்டு பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களின் கூட்டு அதில் தான் மண் அப்போ அந்த விண்ணே எப்படி மண்ணாக மாறியது போல் விதி மதியாய் மாறிடினும் அதே போல இறைநிலை ஆக இருக்கக்கூடிய இயற்கை அது மதியாக மாறிவிட்டாலும் மனிதர்கள் அறிவாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் மண்ணில் விண் அடக்கம் போல் அந்த விண்ண தான் மண்ணாக மாறியிருக்கு மண்ணு தான் பானையாக மாறியிருக்கு ஆனால் அந்த பானையில் இருப்பது வந்து மண் அந்த பானைக்குள்ளே அடக்கமாக மண் இருக்குது அதே போல் மண்ணில் அடக்கமாக விண் இருக்குது அந்த மண் உருவாவதற்கே விண் காரணமாக இருந்தாலும் கூட மண்ணில் இருப்பது வெண் அதை போலவே இயற்கையான அந்த விதிதான் உரு மனித நிலையில் அறிவாக மதியாக மாறியிருந்தாலும் உணர்ச்சி நிலையில் அந்த மதியினிலே விதி உள்ளது என்கிறார் மதியைப் பயன்படுத்தி விதியை எதிர்கொள்ளலாம் என்ற கருத்தையே மண்ணே பானையாய் இருப்பது போலவே எண்ணமாய் இருப்பது இயற்கையே ஆகும் மண்ணே விண்ணே மண்ணானார் போல் விதி மதியாய் மாறிடினும் மண்ணில் விண் அடக்கம் மதியினிலே விதி உள்ளது என்று பாடியிருக்கிறார் வாழ்க வளமுடன் இன்றைய பாடலை பாடிக்கொடுத்த பிரம்மஞானி சுசித்ரா அம்மா அவர்களுக்கும் இந்த பாடலை தினந்தோறும் ஒளிப்பதிவு செய்து வேதாத்ரிய சிந்தனை என்ற யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் ஜம்பலிங்கம் அவர்களுக்கும் இதை கேட்டு மகிழ்ந்து பாராட்டி கொண்டிருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் இதனை ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்த துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைவதோடு இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்